வணக்கம், வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் குல்ஃபி பார்க்க போகிறோம். அதுவும் நாலு ஃப்ளேவர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடையில் நம்ம குழந்தைங்களாம் ஐஸோ வேறு இந்த டியூப் ஐஸோ நிறைய வாங்கி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்வீட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாக்ரீம் பவுடர்லாம் கலப்பாங்க. அதனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஃபீவர் வரைக்கும் நம்ம குழந்தைங்க அவஸ்தப்படுறாங்க. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம மில்க் வச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு தரும்பொழுது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இது எவ்வளோ சிம்பிளாகவும் நல்ல என்னென்ன ஃப்ளேவர்லையும் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ. இப்போ நம்ம இதில் எட்டு குல்ஃபி செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு அரை லிட்டர் பால் இருந்தால் போதும். இப்போ ஒரு வாயகன்ற வானொலியில் அரை லிட்டர் காய்ச்சின பாலை அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரை லிட்டர் பாலை ஒரு 15 to 20 minutes நம்ம வந்து அப்படியே காய்ச்சிக்கணும். பால் வந்து நல்லா ஹையில் வச்சிட்டிங்கன்னா பொங்கி பொங்கி வரும் பாருங்க, இந்த மாதிரி பொங்கி வரும். அப்போ ஒரு 2 spoon சுகர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஜாஸ்தி நமக்கு பொங்காமல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 spoons சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நீங்கள் காய்ச்சலாம். இந்த மாதிரி வர்ற ஆடையெல்லாம் கூட சைடில் அப்படியே எடுத்து எடுத்து அதோடையே கலந்து கலந்து விடுங்க. அப்போ தான் குல்ஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா கூட பொங்காது. இப்படியே வந்து கலந்து விட்டு ஒரு 15 minutes மாதிரி நல்லா காய வைக்கணும். அப்படியே பொங்க பொங்க சைடில் அப்படியே ஆடை கட்டி வரும். அப்படியே அந்த ஆடைங்களை கலந்து கலந்து பால்லேயே நடுவிலே விட்டு விட்டு ஒரு 15 minutes நம்ம அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, ஒரு 15 minutes ஆயிடுச்சு, எவ்வளவு ஆடை வந்திருக்கு பாருங்க. இந்த ஆடையெல்லாம் நகத்தி நகத்தி நல்லா பால் குறுகி கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், பொடியாக செஞ்ச பாதாமும் முந்திரி பருப்பு பிஸ்தா இதெல்லாமே கூட நம்ம ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதிலே 3 விதமான குல்ஃபி செய்ய போகிறோம். அதனால் இந்த பாலை இப்போ நான் 3 டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அந்த பாலை 3 டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஹார்லிக்ஸ் குல்ஃபி ஒன்று செய்ய போகிறோம், மேங்கோ குல்ஃபி ஒன்று செய்ய போகிறோம், பாதாம் குல்ஃபி ஒன்று செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாலை நம்ம மடியும் கடையில் சேர்த்துக்கலாம். இப்போது பாதாம் பவுடர் ஒரு 2-3 spoon அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதாம் பவுடர் இப்பெல்லாம் 10 rupees பேக்கில் கூட கிடைக்குது. நல்ல 2-3 spoon ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சுகர் கூட உங்கள் குழந்தைங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் ஒரு 2-3 spoon ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பவுடரும் மில்க் இது சுகரும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வரைக்கும், ஒரே 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போது அதே வானொலியில் அடுத்த பால் ஊற்றிக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம ஹார்லிக்ஸ் குல்ஃபி செய்ய போகிறோம். இப்போது ஹார்லிக்ஸ் ஒரு 2 spoon சேர்த்துக்கலாம். சுகர் ஒரு 2 spoon சேர்த்துட்டு அதே போல் ஒரே 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 1 நிமிஷம் எல்லாம் கலந்து கொதித்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது மேங்கோ குல்ஃபிக்கு நல்லா பழுத்த மாம்பழத்தை இந்த இதை மட்டும் எடுத்து நம்ம நல்லா பல்ப்பாக அரைச்சிட்டு வர போகிறோம். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது மாம்பழ குல்ஃபிக்கு எடுத்து வச்சுருந்த பால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மாம்பழம் அரைச்சிட்டு வந்தோம்ல இங்கே அந்த பல்ப் சேர்த்துக்கோங்க. அதே போல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொதிக்கணும்ன்ட்டு தேவையில்லை, ஜஸ்ட் இதெல்லாம் கலந்து வந்தாவே போதும். உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து பால் சேர்த்து செய்யக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி குல்ஃபி செய்யலாம். பனானா சேர்த்திக்கலாம், முலாம்பழம் சேர்த்திக்கலாம், ஸ்ட்ராபெரி சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் இந்த பால் கூட நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சி ஊற்றி நம்ம குல்ஃபி வச்சில் ஊற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் எடுத்துடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவு இருந்துச்சுன்னா நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். இப்போது கோசாப்பழ குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னா, கோசப்பழத்தை அப்படியே ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி தேவையான சுகர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி பால் சேர்த்து செய்யாத ஜூஸஸ்லாம் இருக்குது இல்லையா, இப்போ கோசப்பழம் கிரேப்ஸ் இதெல்லாம் நம்ம பால் சேர்த்து செய்ய மாட்டோம். அந்த மாதிரி பழ வகைகளை இந்த மாதிரி அப்படியே போட்டு அரைச்சி குல்ஃபி மோல்டில் ஊற்றினாக்கா சூப்பரான குல்ஃபி கிடைக்கும். இதே போல் கருப்பு திராட்சை கூட நம்ம அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படி நம்ம இந்த தேவையான சர்க்கரை சேர்த்துட்டு குல்ஃபி மோல்டில் போட்டாக்கா சூப்பரான கிரேப்ஸ் குல்ஃபி கிடைக்கும். இப்போ இதை பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன்.
இப்போ கோசா பழத்துக்கெலாம் தண்ணியை ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அதுவே நல்லா வாட்டராக இருக்கும். இப்போ நம்ம இதில் தேவையான சுகர் மட்டும் நல்லா என்ன அளவுக்கு சுகர் வேணுமோ போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணியை கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. இதை அப்படியே நம்ம மோல்டில் சேர்த்திடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வைக்க வச்சுருக்கிற மிக்சரை நம்ம இந்த மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், பாதாம் குல்ஃபி, அந்த மூடி நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது இது வந்து ஹார்லிக்ஸ் குல்ஃபி, அடுத்து இது மேங்கோ குல்ஃபி, இது வந்து வாட்டர்மெலன் குல்ஃபி. இதெல்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சின்ன டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த குல்ஃபி மிக்சரை ஊற்றிட்டு கூட நம்ம ஃப்ரீசரில் வச்சு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம ஊற்றிட்டு அதே போல் 8 to 10 hours எடுத்துகிட்டு கழித்து இதை 3 hours கழித்து ஒரு ஸ்பூனோட இன்சர்ட் பண்ணிடலாம். இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வச்சுருங்க. ஒரு 3 hours கழித்து ஸ்பூனோ ஐஸ் ஸ்டிக்கோ நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னாக்கா குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நான் அப்புறம் காமிக்கிறேன். இப்போது நம்ம கிளாஸில் வச்ச குல்ஃபியை ஒரு 2 to 3 hoursக்குள்ளே எடுத்து ஐஸ் ஸ்டிக் இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்தாலும் நம்ம நடுவில் அழகாக இன்சர்ட் பண்ணிடலாம். குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டோட்டலாக 7 to 8 hours கழித்து இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போது 8 hours ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்து பார்த்துடலாம். இப்போது இந்த குல்ஃபியை ரன்னிங் வாட்டரில் நம்ம 10 to 20 seconds நம்ம நல்லா தண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டு குல்ஃபி வெளியே எடுத்தோனாக்கா நல்லா ஈஸியாக வெளியில் வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு இந்த குல்ஃபி அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு 20 to 30 seconds நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம எடுத்தோம்னா குல்ஃபி நல்லா வந்துடும். இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு எடுத்து பார்க்கலாம். நம்ம வாட்டரில் காமிச்ச மட்டும் இப்படி லேசாக டிஸ்ட் பண்ணி எடுத்தோனாக்கா அழகாக குல்ஃபி வந்துடும். இதே போல் எல்லாத்தையுமே பாருங்கள், லேசாக டிஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அப்போது வந்துடும். அப்படி உங்களுக்கு வரலன்னு தோணுச்சுன்னா கூட திரும்பி இன்னொரு 5 seconds கூட நீங்கள் காட்டலாம். அதே போல் நம்ம கிளாஸில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூட பாருங்கள் அழகாக வந்துருச்சு. நம்ம ஸ்பூன் இன்சர்ட் பண்ணி வச்சதுனால குழந்தைங்க பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போது எவ்வளோ சூப்பரான க்ரீமியான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இந்த கோசாப்பழம் வந்து எப்படி சீட்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் போடுறதுன்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மரை உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.